ஸ்ரீவில்லி புத்துர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்து சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, சொந்த வீடா இருந்தாலும் சரி, இல்ல வாடகை வீடா இருந்தாலும் சரிமா, தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாலே வேணவே வேணாம் ஒதுக்குறாங்க, பயப்படுறாங்களே, இதன் காரணம் என்னம்மா? இருப்பியல் வாஸ்து ரீதியாக இதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்குல ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் சொல்லிருவோம் வாசல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு காலி இடம் விட்டுருப்போம். அது வந்து தெற்குல அதிகமா காலி இடமும் வடக்குல குறைவா இருக்கிற மாதிரி ஒரு அமைஞ்சிரும். அது அது போலவே தெற்கு பார்த்த வீட்டுக்கு ரோடு அப்படிங்கிறது தெற்குலதான் இருக்கும். அப்ப இந்த ரோடு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட்ல எடுக்கும் போது பள்ளமா தான் நிச்சயமா இருக்கும். அப்ப பள்ளமா தெற்கு பள்ளம் வடக்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல வந்துடும். ஆனா கிராவிட்டி இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்ல நம்ம சொல்றது வந்து வடக்கு தாழ்வாகவும் தெற்கு உயரமாகவும் இருக்கணும். அப்பதான் வந்து கிராவிட்டி கரெக்டா அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது கரெக்டா அந்த இடத்துல சரியான இயக்கத்துல இருக்கும். அந்த சக்தியோட்ட பாதை அப்படிங்கறது அந்த மனைக்கு வந்து சரியான சக்தியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதுல கூடுதலா நம்ம பாக்குறது இந்த இடத்துல வந்து அந்த கோணங்கள், டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரைட்டு திரும்பியிருந்தா ஒரு ரூலு, லெஃப்ட் திரும்பியிருந்தா ஒரு ரூல் இருக்கு, இல்லை நார்த் ட்ரூ நார்த் இருந்தா ஒரு ரூல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து பர்ஃபெக்டா கவனமா பார்த்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த தெற்கு பார்த்த வீடுகளுக்கும் சரியான முறையில இந்த காலி இடம் வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு காம்பவுண்ட் இருந்து அதுக்கு காலி இடம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது தெற்கு பார்த்த வீட்டையும் சரி பண்ண முடியும். அவங்க எந்த நிலையில் பொருளாதாரத்துல பிரச்சனையில இருப்பாங்க, கோர்ட்டு கேஸ்னு ஒரு அலைச்சல்ல இருப்பாங்க, இல்ல அந்த இடத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்கும், சேமிப்பு இல்லாம இருக்கும், இந்த மாதிரி எல்லா விதத்திலயுமே இந்த தெற்கு பார்த்த வீடுகள்ல இருக்கவங்க பாதிப்புல இருக்கும்போது இதை சரி பண்றதுக்கு வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வீட்டையே எளிமையா சரி பண்ண முடியும். சுற்றுப்புற வாஸ்துவின் சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணும்போது, ஏன்னா சுற்றுப்புற வாஸ்து தான் நமக்கு அந்த மனைக்குண்டான எல்லா கொடுப்பினையுமே வச்சிருக்கு. அந்த கொடுப்பினையை ரிசீவ் பண்ற அந்த சோர்ஸை ரிசீவ் பண்ற அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ற ஒரு நிலைக்கு அந்த சைட்டா கரெக்ஷன் சின்னதா சுற்றுப்புற வாஸ்துல நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து வடக்கு கிழக்கு ரோடு உள்ள வடக்கு கிழக்கு தெருக்குள்ள தெருக்குத்து உள்ள வீட்டில் வாழ்றவங்களுக்கு என்ன நல்ல நிகழ்வுகள் நடக்குமோ அதை இந்த தெற்கு பார்த்த மனையில் உள்ளவங்களுக்கும் நிச்சயமா நம்மளால கொடுக்க முடியும். இந்த சுற்றுப்புற வாஸ்துவின் வழியாக கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது இருப்பியல் வாஸ்துல நம்ம வந்து இந்த எளிய கரெக்ஷனை காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில இடம் இருந்தது காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னா இந்த தெற்கு சார்ந்த இந்த சாலையின் பாதிப்பு அந்த வீட்டுக்கு அந்த மனைக்கு இல்லாதபடிக்கு நிறைவா செய்து கொடுத்து அந்த இடத்துல அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். ஆனா வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு யாரும் தயாரா இருக்கிறது இல்ல, இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில இந்த முடிச்சுட்டாங்க. ஆனா இதை நம்ம புரிஞ்சு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப இந்த தெற்கு பார்த்த வீட்டையும் நம்ம வந்து சிறப்பா அமைத்துக் கொள்ள முடியும் இருப்பியல் வாஸ்துவின் மூலம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்ப சுற்றுப்புறம் வந்து சரியா இருந்தாக்க நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருக்கும், வீட்டின் அமைப்பு வாஸ்து ரீதியாகவும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தெருக்குத்து அப்படின்னு இருக்கு இல்லீங்களா, தெருக்குத்துல தவறுகள் இருந்தாக்க இருப்பியல் வாஸ்து தீர்வை கொடுக்குமாமா? நிச்சயமா தீர்வு கொடுக்குமா. நம்ம வந்து என்ன சொல்றோம், வடகிழக்கு
சார்ந்த கிழக்கு, வடகிழக்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிறது நல்ல தெற்குத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போலவே தென்கிழக்கு சார்ந்த தெற்கு சிறந்த தெற்குத்துன்னு சொல்கிறோம். மேற்கில் வடமேற்கு சார்ந்த மேற்கு நல்ல தெற்குத்துன்னு சொல்கிறோம். மற்ற பகுதிகளில் உள்ளது, அதாவது வடமேற்கு சார்ந்த வடக்கு, தென்மேற்கு சார்ந்த தெற்கு, தென்மேற்கு சார்ந்த மேற்கு, தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு, இந்த நாலு தெருக்குத்துகளும் நீச்ச தெருக்குத்துகள். இது போல தெருக்குத்துகள் இருந்தால் அந்த மனையில் உள்ள அந்த வீட்டில் உள்ளவங்க நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ரூலு. ஆனால் அதுக்கு பயந்துட்டு வீட்டை மாற்றணுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து எளிமையாக அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியும். நம்ம வந்து சுற்றுப்புற வாஸ்து தான் இந்த இடத்துல அந்த தெருக்குத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட் தான் வச்சுருக்கு. அதாவது மேடு பள்ளங்கள், ஒரு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் வீட்டுக்குள்ள மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இருப்பியல் சப்ஜெக்ட். அப்போ இந்த மேடு பள்ளங்கள் இந்த கிராவிட்டியை எப்படி வச்சுருக்கு, இந்த இந்த சர்க்கியூட்டு அந்த வீட்டுக்கு உண்டான அந்த சக்தியோட்ட பாதை அந்த வீட்டுக்கு எப்படி நல்ல பலனை கொடுக்கும், அந்த மேடு பள்ளங்களை பொறுத்து தான் அந்த சக்தி அந்த ரூட் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த சர்க்கியூட்டுக்கு. அப்போ அந்த அந்த சக்தியோட்ட பாதையின் சக்தி ஓட்டத்தின் பாதை வந்து பிளாக் ஆகுது. கிராவிட்டி சப்ஜெக்டில் மேடு பள்ளம் இருக்க வேண்டிய இடத்துல மேடு இருந்து மேடு இருக்க வேண்டிய இடத்துல பள்ளம் இருந்ததுன்னா அந்த சர்க்கியூட் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதற்குண்டான நிகழ்வுகள், அதற்குண்டான பாதிப்புகள் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த தெருக்குத்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து சரௌண்டிங் சப்ஜெக்டில் வர்றதுனால இந்த சரௌண்டிங்ஸ் தான் எல்லா ஒரு மனைக்கு ஒரு வீட்டுக்கு உண்டான எல்லா கொடுப்பனையும் எல்லா சோர்ஸையும் இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட் தான் வச்சிருக்கு. அப்போ இந்த சரௌண்டிங்ஸ் நீச்சத்தில் இந்த ஒரு தெருக்குத்து இருக்குன்னா அது அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு அந்த மனைக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து அந்த இடத்துல நிச்சயமாக அது தெருக்குத்து தானா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு அது நீச்ச தெருக்குத்துவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கும் இடையில் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துல எளிமையாக இந்த சுற்றுப்புற வாஸ்துவில் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல இந்த தெருக்குத்து அந்த மனைக்கோ அந்த வீட்டுக்கோ பாதிப்பு இல்லாதபடிக்கு செய்து கொடுக்க முடியும். தெருக்குத்து தவறாக நீச்சத்தில் உள்ள தெருக்குத்து உள்ள வீடுகளில் இருக்கவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சரௌண்டிங் சப்ஜெக்டில் தான் இந்த தெருக்குத்து இருக்குது, இது நீச்சத்தில் இருக்கா நல்ல உச்சத்தில் இருக்காங்கன்னு நம்ம தெளிவு பண்ணிக்கிட்டு சப்போஸ் நீச்சத்தில் இருந்தால் அது எளிமையாக இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ண முடியும். அதை செஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல நிகழ்வுகளில் நிச்சயமாக மாற்றம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரௌண்டிங் சப்ஜெக்டில் சரௌண்டிங்ஸில் கரெக்ஷன்ஸ் வாஸ்துப்படி பண்ணும் பொழுது அந்த இடத்துல உடனடி ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம உணர முடியும். படிப்படியான மாற்றங்கள் அந்த இடத்துல நிகழ்வுகளில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த இருப்பியல் சப்ஜெக்டில் இந்த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஆரா போன்றது. ஒரு மனிதனோட உடல் வந்து பாதிக்கப்படுதுன்னா 6 மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ஆறாவில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுது. அப்போ அந்த ஆறா பாதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த உடல் பாதிக்கப்படுது. உடல் பாதிக்கப்படும் போது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. இந்த இதே கான்செப்டை தான் அப்படியே நம்ம இந்த இருப்பியல் வாஸ்துல வீட்டுக்கு பயன்படுத்துறோம். அதாவது வீட்டோட ஆறா தான் சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து. வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த பகுதி தான் நம்மளோட உடம்பு. வீட்டுக்குள்ள நம்ம அமைச்சிருக்கிற ரூம்ஸ் தான் நம்மளோட உடல் உள்ளு உறுப்புகள். அப்போ இந்த 3 விஷயத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக சிறப்பாக மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆறாவிலே நம்ம வந்து ஆறாவில் சுற்றுப்புற வாஸ்துல நம்ம கரெக்ஷன் பண்ணினாலே அந்த மனையோட ஆறா சரியாகும் பொழுது அந்த மனைக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களில் நிகழ்வுகள் மாற்றங்கள் தொடர ஆரம்பிச்சிடும். நல்ல நல்ல மாற்றங்கள், சிறப்பான அம்சம், விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி எல்லாருமே பயணிக்க முடியும். வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, இருப்பியல் எளிமை ஆனா வலிமைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் காலகட்டத்தில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆரோக்கியம் குறைகின்ற பிரச்சனை வந்து எங்களை சூழ்ந்துட்டே இருக்கம்மா. இதற்கும் இருப்பியலுக்கும் தொடர்பு உண்டா? நிச்சயமா இருக்குங்கம்மா. ஒரு வீட்டோட தென்கிழக்கு இந்த இடத்துல கவனிக்கப்படணும். அதாவது வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து. அது போலவே வடமேற்கு நம்ம செக் பண்ணி கரெக்டாக அமைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஆரோக்கியம் ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம சொல்லலாம். இதில் குறிப்பாக நம்ம பெண்கள் ஒரு வீட்டில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க ஆரோக்கியத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட வடக்கு மத்திய பகுதியை நம்ம வந்து நம்மளோட இந்த சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி அந்த இடத்துல கிராவிட்டி செக் பண்ணி நம்ம சரி பண்ணணும்னா நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல ஆரோக்கியம் மேம்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல குடும்பத்தில் ஆண்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வடமேற்கும் கவனிக்கணும். பிளஸ் வந்து
கிழக்கு மத்திய பகுதியை நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த கிழக்கு மத்திய பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியல் வாஸ்துப்படி கிராவிட்டி செக் பண்ணி வெளியில் வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம செக் பண்ணி சரி பண்ணோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல அதாவது நிரந்தரமான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வர முடியும். நிரந்தரமான ஆரோக்கியம்னா சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதற்கு அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நோயில் நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம்னா அதுக்கு நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு இயற்கை மருத்துவர் நமக்கு கிடைப்பாங்க. அதன்படி நம்ம வந்து வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிரந்தரமான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம அடைவதற்கு நிம்மதியான வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டியாக இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்கிற விஷயங்களை, நம்ம சொல்கிற டேட்டாவை ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமாக உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்க. பொருத்தி பார்த்துட்டு கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து வாழ பிறந்தவர்கள் இல்லை, ஆழ பிறந்தவர். நம்ம வாழ பிறந்தவர்கள் கிடையாது, ஆழ பிறந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஆழ்வதற்குண்டான சக்தியை, எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இதற்கு இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், நம்ம வந்து ஒரு பிராணி ஹீலர் அப்படிங்கிறதுனால இந்த எனர்ஜி சப்ஜெக்டான இந்த சர்க்கியூட் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இந்த வாஸ்துவை, சுற்றுப்புற வாஸ்துவை கிராவிட்டி செக் பண்ணி புத்திசாலித்தனத்தோடு அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கல்ல, கொண்டாடுவதற்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. மாற்று முறை மருத்துவரா அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து எங்களுக்கு ஆரோக்கியத்திற்கான ஒரு டிப் ஃபார் தி டே கொடுங்க. நிச்சயமா, ஆரோக்கியம் மாற்று முறை மருத்துவத்துல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துருது. நிச்சயமா பயப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் உள்ள வர மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை நோய் வருது. அப்ப அந்த திருடன்கிறவன் என்ன பண்ணுவான், சாதாரணமா சீப்பான பொருளெல்லாம் திருட மாட்டான், எடுக்கிறதுலயே காஸ்ட்லியான பொருளை தான் திருடுவான். அதனால அந்த இடத்துல வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம இருக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும், பசித்தால் உணவு தாகம் எடுத்தால் தண்ணீர் அப்படிங்கிற இந்த நிலையிலையும் மனசை வந்து தெளிவா வச்சுக்கும் போதும் இந்த டயபெட்டிக் அப்படிங்கறத பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மனசு வந்து நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப குழப்பத்துல மன அழுத்தத்தோட இருக்கும்போது தான் நீங்க சரியான உணவு முறையில இருந்தாலுமே கூட பாதிப்புல இருப்பீங்க. அதிகமா சுகர் ஏற்ற இறக்கத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல உங்க மனது பாதிக்கப்படும் போது இந்த நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அப்ப எப்பவுமே மனசை ஃப்ரீயா வச்சுக்கங்க. எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்து பயப்படாம, பயம் அப்படிங்கறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய எதிரி. அந்த பயத்தை விட்டு இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முன்னோக்கி நகரும் பொழுது நிச்சயமா இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வரும். மன அழுத்தத்திலிருந்து வெளியில வரும் பொழுது எல்லா விஷயத்தையும், ஆரோக்கியம் மட்டுமல்ல எல்லா நிலைகளிலுமே நீங்க வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியாளர்களாக மிளிர முடியும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் பயன்படுத்திட்டு இருக்க விஷயம். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா எல்லாருக்குமே இந்த நிலை கிடைக்கும். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எளிமையான உணவு பழக்க வழக்கங்கள், இதுல மலர் மருந்து கூட இருக்கு, அதை கூட நீங்க எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா உங்களோட குணங்களுக்கு தகுந்த மாதிரி மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த நிலை மனசு தெளிவாக இருக்கும் பொழுது எந்த நோயும் நமக்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்ப நம்ம வந்து எல்லா விதத்திலையுமே ஃபார்வர்டா போயிட்டு இருக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நம்முடைய அன்பு நேயர் ஸ்மிதா மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கணவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க மாட்டேங்குது. காலையில போனார்னாக்கா அடுத்த நாள் இந்த வேலை இருக்குமாங்கிற கேள்விக்குறியோடய நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமா. இதற்கு பிளீஸ் நீங்க தான் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு பிளீஸ வந்து வித் கோட்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸ்மிதாக்காக ஒரு விளக்கம் கொடுத்துடலாமா. ஸ்மிதாவுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலவீனமான தருணங்கள் தான். இதுக்கு வந்து முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி, அது வாடகை வீடாக இருந்தாலுமே கூட அது கிராவிட்டி செக் பண்ணி சுற்றுப்புற வாஸ்தை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த நிலையில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். இதுக்கு வந்து அவங்க ஃபோனில் வந்து கேட்கறது வந்து சரியான நிலை. நான் வந்து எப்பவுமே வாஸ்து கன்சல்டேஷன் டைரக்டா வந்து பார்க்கணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே நமக்கு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதுனாலே அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்களோட பிளான், அவங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்பி வச்சுட்டு ஒரு வீடியோ கால் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். அவங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு வருத்தத்தோட நம்மக்கிட்ட ஒரு நிலையில் நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வாஸ்து ஜோதிடம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டமாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம உதவும் பொழுது நிச்சயமே இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கும் கொடுக்கும். அதன் மூலமாக நமக்கும் பல
முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா நற்பவி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நல்ல 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 நிலையில நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பவிக்கட்டும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி நம்ம வாழ்த்தும் பொழுதும் வாழ்க வளமுடன் சொல்லி நம்ம வாழ்த்தும் போதும் ஒரு பந்தை நம்ம எடுத்து ஒரு பால் எடுத்து போடுறோம். அப்ப அந்த பால் என்ன வேகத்துல போய் ஒருத்தர் மேலேயோ ஒரு இடத்துல பட்டு திரும்பி அது பல மடங்கு வேகத்தோட நம்ம மேல நம்ம கிட்ட திரும்பி வரும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்க உதவணும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம், அவங்க நம்மளது ஒரு தெய்வமா நினைச்சு ஒரு கேள்வி அவங்களுக்கு உதவி கேட்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறத மட்டுமே முக்கியமான பிரதானமா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன். அதனால வந்து அவங்க தாராளமா வாட்ஸ்அப் கால் வரலாம். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. ஸ்மிதாமா, அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே நிம்மதியான வாழ்க்கை உங்கள் வசமாக எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக ராஜேஷ் சார் கேரளால இருந்து கேட்டிருக்காரு. ஆரோக்கியம் அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இப்ப என் உடம்பு சரியாச்சுன்னா மனைவிக்கு பிரச்சனை, மனைவிக்கு சரியாச்சுன்னா பிள்ளைங்களுக்குன்னு நிறைய விரயம் ஆகுது, ஆரோக்கிய ரீதியான செலவுகள் ஆகுது, அதுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டு. நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு வந்து இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பாதிப்பு, சுற்றுப்புற வாசல் தான் பிரச்சனை. அதாவது கிழக்கு மேற்கு கிராவிட்டி அதிகமா, அதாவது மேடா இருக்கணும், மேற்கு மேடாவும் கிழக்கு பள்ளமாவும் இருக்கணும். அது போலவே காலி இடம் மேற்கை விட கிழக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அது போலவே வடக்கு தாழ்வாகவும் தெற்கு உயரமாகவும் இருக்கணும். தெற்கை விட வடக்கு வந்து காலி இடம் அதிகமா இருக்கணும். இந்த கான்செப்ட்லயும் பிளஸ் வந்து அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள் வீட்டை சுத்தி எப்படி இருக்கு, எந்த இடத்துல எப்படி மேடா இருக்கு, எப்படி பள்ளமா இருக்கு அப்படிங்கறத, வடகிழக்கு பள்ளம், வடமேற்கு உயரம், வடமேற்க தென்கிழக்கோட கம்பாரிசன்ல தென்கிழக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அதன் பிறகு வந்து தென்மேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு கம்பேர் பண்ணி பார்த்து 0, 1, 2, 3 அப்படிங்கிற நிலையில அவங்க வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த இடத்த வந்து அந்த சரௌண்டிங்ல வந்து அவங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா இந்த ஆரோக்கியத்துல உடனடி தீர்வு அவங்களுக்கு, உடனே அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். படிப்படியா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை அவங்க ஃபாலோ பண்ற வாய்ப்புகளை இந்த இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. ஆனா நிச்சயமா கியூர் ஆயிடுவாங்க, அதற்குண்டான நல்ல கார்டு தான் வந்திருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. சார், அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் வசமாக எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து கீதா அம்மா கேட்டிருக்காங்க. பூர்வீக சொத்து இருக்கம்மா, ஆனா எனக்கு எங்க அண்ணனுக்கு எங்க அக்காக்கு மூணு பேருக்கும் இந்த சொத்து ரீதியான பிரச்சனை பயங்கரமா போகுது, கோர்ட் கேஸ்னு போகுது, இதற்கு என்ன தீர்வமா எங்களுக்கு சாதகமா வருமானு கேட்டிருக்காங்க. நிச்சயமா சாதகமா வருங்கம்மா. இந்த இடத்துல வந்து எப்பவுமே கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றது இந்த சுற்றுப்புற வாஸ்துல நம்ம சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அந்த இடத்துல கிராவிட்டி செக் பண்ணணும். அந்த இடத்துல வந்து காலி இடம் வந்து கிழக்குக்கு வடக்குக்கு தெற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும். அது போலவே இந்த மேடு பள்ளங்களை நம்ம செக் பண்ணி கிராவிட்டி செக் பண்ணி அந்த இடத்துல வந்து சிறப்பான சப்போஸ் ஏதாவது தெருக்குத்துக்கள் இருக்கு, அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல செக் பண்ணி எளிமையா சரி பண்ண முடியும். இதுக்கு வந்து மாற்றாக வந்து பரிகாரங்கள் நம்ம சொல்றது கிடையாது. நிச்சயமா இது வந்து நம்ம வந்து அனுபவமா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க, எல்லாத்தையுமே வெளிப்படையா விளக்கமா சொல்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தீர்வு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கிராவிட்டி சப்ஜெக்டா உங்க வீட்டோட நம்ம வந்து பொருத்தி பார்த்து சரி பண்ணி ஆரோக்கியமான நீங்க வாழ்க்கையை வாழ முடியும். இந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கற மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி அலையறத விட்டுட்டு அந்த இடத்துல ஒருத்தருக்கு அதிகமாகும் ஒருத்தருக்கு குறைவாகும், இவ்வளவுதான். நம்ம வாழ்ற காலங்கள்ல நம்ம வந்து யாருக்கும் ஒரு தொந்தரவான விஷயம் கொடுக்காம அவங்க கிட்ட அவங்களுக்கு நல்லது பண்ற ஒரு மனம், அவங்க நம்மளுக்கு கெடுதலே பண்ணினா கூட அவங்கள வாழ்த்தணும். வாழ்க வளமுடன் நற்பவி சொல்லி வாழ்த்திக்கிட்டே இருங்க. நிச்சயமா இந்த பிரபஞ்சம் அவங்களோட மனசுலயும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க நல்லவங்களா மாறும் பொழுது இந்த கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலையறதுல இருந்து விடுபடுவீங்க. அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிச்சயமா கிடைக்கும். அப்ப இதுக்குண்டான நல்ல கார்டு தான் வந்திருக்கு, முயற்சி திருவினையாக்கும். இதுக்குண்டான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். முக்கியமா இப்ப கேட்டிருக்கிறவங்களோட கேள்வி கேட்ட நபரோட வீட்டோட தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியை கவனிச்சு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா மனப்பான்மையும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த மனப்பான்மை வரும்போது அந்த கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அழகா நீங்க வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறம் நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வீங்க. வாழ்த்துக்கள், நற்பவி. விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை, நிம்மதியான வாழ்க்கை உங்கள் வசமாக எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, வரம் போன்ற மகாலட்சுமி பண வரவு வகுப்பு அதனை குறித்து சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது நம்ம வந்து இன்னும் டேட் கொடுக்க முடியல,
நிச்சயமா டிசம்பர் மாதத்துல நம்ம இங்க சென்னையில தான் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடக்க போகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இந்த வாஸ்துக்கும் இந்த பயிற்சி வகுப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்துப்படி என்னால் சரி பண்ணிக்க முடியல, குடும்பத்தில் எனக்கு வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஒரு படி அடுத்தபடி அடுத்த ஸ்டெப்பு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்குண்டான வழிபாடுகளும் அதற்கு உண்டான பயிற்சிகளும் கூடுதலாக அதற்குண்டான என்னென்ன வழிமுறைகள் அன்றாட வாழ்க்கையில் அவங்க பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய சொல்லி கொடுக்குறேன். நிச்சயமாக ஏற்கனவே நான் 2 ஆண்டுகளாக இந்த பயிற்சி வகுப்பு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கொரோனா காலகட்டத்தினால இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நடத்திட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ 1.5 வருஷமாக நம்மளால் பண்ண முடியல. இப்போ திரும்பவும் நம்ம வந்து இந்த கொரோனாலாம் முடிஞ்சிருச்சின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் சூழ்நிலையை பொறுத்து இந்த பயிற்சி வகுப்பு எப்போ நடக்குது, நேரடிய வகுப்பு வரப்போகுதா இல்லை ஆன்லைன் வகுப்பு வரப்போகுதா அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளே நம்ம முடிவு பண்ணிட முடியும். நிச்சயமா இது வந்து ஒவ்வொருத்தருமே அன்றாட பழக்க வழக்கங்களில் சில சில மாற்றங்களை பண்ணும் பொழுதும் ஜெயித்தவர்கள் உலகத்தில் ஜெயித்தவங்கெல்லாம் எப்படி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுக்குறோம். நான் வந்து மலேசியாவில் என்னோட குருநாதர் சிவசாமி ஐயா கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை தான் இந்த பணவரவு பயிற்சி வகுப்பில் நான் சொல்லி கொடுக்குறேன். இது போல் பல குருமார் இன்னைக்கும் நான் மாணவியாக தான் இருக்கேன். ஏன்னா அப்டேட்டடாக இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட நிறைய பயிற்சி வகுப்புகள் நான் இன்றைக்கும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ், அதுக்கு வந்து பணவரவு பயிற்சிக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாத்தையுமே இந்த பயிற்சி வகுப்பில் அவங்கவுங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட நான் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் அது வந்து பொது தளத்தில் ஒரு பாராஸ்டமல் மாதிரி. ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க பயிற்சி வகுப்புக்கு வரும்பொழுது அவங்கள குறிப்பிட்ட அவங்களுக்கு என்ன நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, அந்த நிகழ்வுகளுக்கு என்ன ரெமிடி நம்மளால் கொடுக்க முடியும், நம்பர்ஸ் மூலமாக, சுவிட்ச் வேர்ட்ஸ் மூலமாக, இந்த பயிற்சிகள் மூலமாக, குளிக்கிறதுலேருந்து கூட ஒரு சில விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தோம்னா இரவு தூங்குற வரைக்கும் வெற்றியாளர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னோட குருநாதர் மலேசியாவில் சிவசாமி ஐயா எங்களுக்கு பணவரவு பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களை இதில் நான் சொல்லி கொடுக்குறேன். இது போலவே போன வாரம் நான் சொன்னேன் இந்த எம்எஸ் அம்மாவோட இந்த அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூட அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே பண்ணினவங்க பலன் அடைஞ்சிருக்கீங்க. அதே போல் நான் சொல்கிறேன் நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே லாங் சைஸ் நோட் போட்டு எழுதி அந்த அந்த ஊருக்கு போகும்போது என்னை வந்து சந்திச்சு என்கிட்ட நோட்டெல்லாம் காட்டுறீங்க, வாட்ஸ்அப்பில் நான் எழுதியிருக்கேன்னு சொல்லி அனுப்புறீங்க, ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல எனக்கு சொல்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஒரு வழிகாட்டியாக கொடுத்துருக்கு. நான் பிரபஞ்சத்தின் ஒரு வேலையால் பிரபஞ்சம் கொடுக்குற கட்டளைகளை, பிரபஞ்சம் கொடுக்குற எனக்கு கொடுக்குற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் நல்லா வாழும் பொழுது அந்த பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வந்து பல மடங்கு இன்னும் நிறைய உங்களுக்கு நல்ல தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறதுனால இன்றளவும் நான் ஒரு மாணவியாக தான் இருந்து கற்றுட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் இன்னும் என் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைய முடியும். இந்த பணவரவு மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பில் இது போல் நிறைய தகவல்கள் அவங்கவுங்களோட வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தகவல்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிட்டு அதன்படி நீங்கள் வந்து ஒரு சார்ட் போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, நிறைய விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் ஒரு நாள் ஒரு உணவுகள் கூட ஒரு நாளில் என்ன எடுத்துக்கணும் நிறைய தகவல்கள் நான் கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் அப்படின்னு தாமா சொல்லணும். அங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் பிரம்மாண்டமான உச்சகட்ட வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி நற்பவி. என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.